மத்திய அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்களில் அனைத்து தரப்பினரும் பயனடைய வேண்டும் என்பதற்காக நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தலைப்பில் நாடு தழுவிய விழிப்புணர்வு யாத்திரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள குள்ளப்ப கவுண்டன்பட்டி மற்றும் நாராயண தேவன்பட்டி ஆகிய கிராமங்களில் பொதுமக்களுக்கு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து துறை சார்ந்த வல்லுநர்கள் மூலம் எடுத்துரைக்கப்பட்டது. குறிப்பாக செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் பயன்கள், விபத்து மற்றும் ஆயுள் காப்பீட்டு திட்டங்களால் கிடைக்கும் நிவாரணத் தொகை, விவசாயிகளுக்கான பயிர் பாதுகாப்பு திட்டங்கள், பெண்களுக்கான சமையல் எரிவாயு திட்டங்கள் என பல்வேறு திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொண்டனர். இந்த யாத்திரையின் மூலம் அரசின் திட்டங்களை எளிதில் அறிந்து கொண்டதாகவும், விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டம் தங்களின் வேளாண் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள உதவுவதாகவும் இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். கம்பம் கிளை பக்கத்தில் தேச்சிப்பட்டி, அந்த ஊர்லேருந்து இன்றைக்கி மோடி திட்டத்தில் விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு நல்லது நல்லா பண்ணிக்கு வராரு. 4 மாதத்துக்கு 2000 கொடுக்குறாரு. அந்த 2000 சொன்னால் வேலை வாங்குகிற அதே முறைப்படுத்தி விவசாயத்துக்கு வந்து உரிய கேஞ்சி உள்ள விட்டு அடிக்கிறோம், வண்டி விழுகுறோம், இப்படி நடவு கொடுக்குறோம். இது நல்லா உபயோகப்படுது, நல்லா தேவைப்படுது. ஆனால் மோடி வந்ததுனால எங்களுக்கு விவசாயிகளுக்கு நல்லா இருக்கு. பரத பிரபு நலத்திட்டத்தில் என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு இன்னைக்கு வண்டி பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ பயிர் காப்பீட்டு திட்டத்தை பற்றி நிறையா சொன்னாங்க. அதை போஸ்ட் ஆஃபீஸ் என்னென்ன திட்டங்கள் பொதுமக்கள் இருக்கு அதை பற்றி சொன்னாங்க. அதே போல ஸ்டேட் பேங்க்ல கனரா பேங்க்ல இன்சூரன்ஸை பற்றி, அதுக்கு பற்றிலாம் விபத்து காப்பீட்டு திட்டம் இதெல்லாம் பற்றிலாம் சொன்னாங்க. கேஸ் சிலிண்டரு இலவசமாக எப்படி அதை பயனடையலாம், அதுக்கான என்னென்ன முறையான முறை எப்படி என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் அதை பற்றி எடுத்து சொன்னாங்க. இதே போல வந்துட்டு பல திட்டங்கள் சொன்னாங்க. இந்த வேன் பிரச்சாரத்துல மக்கள் எல்லாம் எங்களுக்கு சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்ச்சியின் மூலம் தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. இதில் நாள்தோறும் ஏராளமான கிராம மக்கள் பயனடைந்து வருகின்றனர். தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக தேனியிலிருந்து ராஜ்குமார்.